தமது வாழ்க்கை தரம் மேம்படைய தமிழக ஊழியர்கள் நீண்ட காலம் குடும்பங்களை பிரிந்து வெளிநாடுகளில் பணிபுரிகின்றனர். இந்தியாவில் தமிழ்நாட்டில் வசிக்கும் அதிக அளவான ஊழியர்கள் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, சவுதி அரேபியா, கத்தார், ஓமன் போன்ற நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்கின்றனர். தமது வாழ்க்கை தரம் உயர்வடையும் என்ற நம்பிக்கையில்தான் பலரினது வெளிநாட்டு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. எனினும் அந்த நம்பிக்கை எல்லோருக்கும் நிறைவடைவது கிடையாது. வெளிநாட்டுக்கு தொழிலுக்காக செல்வதென்பது பெரும் சவாலாக தற்போது தமிழக ஊழியர்களுக்கு மாறியுள்ளது. தமது வறுமை காரணமாக தான் பலர் வெளிநாடுகளை நோக்கி செல்கின்றனர். எனினும் அவ்வாறு செல்வதற்கும் பெரும் தடையாக ஏஜென்சிகளுக்கு பெரும் தொகை கட்ட வேண்டிய சூழ்நிலை காணப்படுகிறது. நோய் தொற்றுக்கு முன் ஏஜென்சிகளுக்கு 4 முதல் 5 லட்சம் வரை செலுத்த வேண்டியிருந்தது. எனினும் இத்தொகை நோய் தொற்றின் பின் மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். வறுமை காரணமாக வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக செல்வோருக்கு இத்தொகை பணத்தை ஏஜென்சிகளுக்கு செலுத்துவது எளிதல்ல. இதனால் இந்த பணத்தை வட்டிக்கு வேண்டி செலுத்துகின்றனர். இவ்வாறு பெரும் தொகை பணம் செலுத்தினாலும் ஏஜென்சிகள் கூறுவது போன்று போதிய அளவு சம்பளத்துடன் தகுந்த வேலை இவர்களுக்கு கிடைக்காமல் ஏமாறுவதும் உண்டு. கிடைக்கும் சம்பளத்தை கொண்டு தமது வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. மேலும் வட்டிக்கு வாங்கிய பணத்தை வட்டியுடன் செலுத்தி முடிக்க 2 வருடங்கள் வரை சிங்கப்பூர் வரும் ஊழியர்கள் உழைக்க வேண்டியுள்ளது. எனினும் ஆரம்பத்தில் 2 வருடங்கள் வரைதான் ஒப்பந்தம் போடப்படுகிறது. இதனால் அவர்களால் போதிய அளவு பணத்தை சேமித்துக் கொள்ள முடியாது. இதனால் பல வருடங்களாக வெளிநாடுகளில் தொழில் புரிந்தால்தான் தமது எதிர்காலத்திற்குரிய சேமிப்பை அல்லது சொந்தமாக தொழிலை ஆரம்பிக்க போதிய அளவு பணத்தை சேமிக்க முடிகிறது. மேலும் தற்போதைய நோய் தொற்றுக்கு பின்னரான காலப்பகுதியில் விலைவாசி அதிகரிப்பு காரணமாக செலவுகள் அதிகரித்துள்ளன. இதனாலும் தற்போது ஊழியர்களின் வாழ்க்கை தரம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது.